ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை கடந்த இரண்டு மாதமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பல்வேறு நியூஸஸ் வந்து செய்திகளில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பெரும் நிறுவனங்கள் குறிப்பாக ஆட்குறைப்பு வேலைகளில் பல்வேறு விதமாக இறங்கியிருக்காங்க ஒரு சில நிறுவனங்கள் லைட்டிங் அதாவது ரெண்டு வேலை பார்க்குறீங்க அதனால் விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பலாயிரம் கணக்கான நபர்களை விட்டு தூக்கியிருக்காங்க பப்ளிக்காக அறிவிச்சு அதே மாதிரி சில நிறுவனங்கள் டெஸ்ட்டை வச்சு தூக்கியிருக்காங்க ஊழியர்களை நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டில் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா எல்லா துறைக்குமே வந்து ஐடி டிஜிட்டலைசேஷன் ஒட்டுமொத்த துறைக்குமே வந்து பண்ணுறாங்க ஆனால் டெஸ்ட்டு வைக்கும் போது பெண்ணும் பேப்பரும் கொடுத்து வந்து டெஸ்ட்டு வைக்கிற நிறுவனங்களும் வந்து இருக்குது அதை காரணம் காட்டி எந்த பதிலும் வந்து சொல்லாமல் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க ஸோ இந்த மாதிரியான பல விதங்களாக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஐடி நிறுவனங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க கடந்த இந்த ஒரு மாதத்தில் இன்னும் அதிகமாக வந்து அது வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் வந்து யூனியன் சார்பாக பார்க்குறோம் இப்படியாக பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறத அரசாங்கம் எந்த விதத்துலையும் வந்து தட்டி கேட்க மாட்டேங்குது இந்த நிறுவனங்கள்லாம் சட்டப்படி இதெல்லாம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படி இந்த எந்த நிறுவனங்களும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது ஸோ இந்த நிறுவனங்கள் சிக்கலில் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இந்த நிறுவனங்கள் எந்த நிறுவனத்துலையும் பொருளாதார சிக்கல்ன்றது வந்து கிடையவே கிடையாது அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இருக்கிற பொருளாதார நெருக்கடி கூட இந்த நிறுவனங்களை இன்னும் பெரிதளவு தாக்கலை இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதில் வந்து ஒரு சின்ன இரக்கம் ஏற்பட்டக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால இவங்க வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இவங்களுடைய வருவாய் இன்னும் வந்து சில நூறு கோடிகளும் மிட் சைஸ் கம்பெனியில் பெரும் நிறுவனங்களில் பலாயிரம் கோடிகளும் வந்து மூணு மாதத்துக்கு வந்து இருக்குது ஸோ இவங்களுடைய வருவாய் விகிதமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் இவங்க பணி செய்கிற துறைகளில் ஸோ இது எதுவுமே வந்து இந்த நிறுவனம் ஒரு க்ரைசிஸ்லேயோ ஒரு பொருளாதார நெருக்கடியிலையோ இருக்கிறதுக்கான எந்த சாத்திய வந்து அவங்களுடைய காலாண்டு ரிப்போர்ட்டே வந்து காட்டாத பட்சத்தில் இந்த நிறுவனங்கள் ஆட்குறைப்பில் ஈடுபடுறது சட்டத்துக்கு புறமானது ஆனால் இந்த சட்டத்துக்கு புறம்பானதுன்றது வந்து மீடியாவில் சொல்லியுமே இவங்க பண்ணுறத அரசாங்கமும் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் மாநில அரசாங்கமும் சரி ஒன்றிய அரசாங்கமும் சரி இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஐடி நிறுவனங்கள் பல்வேறு காலமாக இந்த ஆட்குறைப்பு இந்த மாதிரியான ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுட்ருக்கிறத இந்த அரசாங்கங்கள் வந்து வேடிக்கை பார்க்கறது தான் வந்து தங்களுடைய முக்கியமான கொள்கையாக வச்சுருக்காங்க அதில் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்று வெளிப்படை அதாவது வெளியில் சொல்லாத ஒரு புரிதலோட அவங்களுடைய பாலிசி டிசிஷனாக வச்சு செயல்பட்டுட்டு இருக்காங்க இப்படியான சூழலில் ஊழியர்களை ஏமாத்தி மிரட்டி அவங்களே ரிசைன் பண்ண வைக்கிறது தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த அவங்களே ரிசைன் பண்ண வைக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இந்த ஹெச்ஆர்ஸ் வந்து பின்பற்றுறாங்க இதில் அவங்களால வந்து பெரும்பகுதியான ஊழியர்களை அவங்கள அடுத்த வேலைக்கு உங்களுக்கு வந்து நான் கிடைக்காமல் பார்த்துப்பேன் உங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலையை நான் சதிச்சிருவேன் அப்படின்னு வந்து இன்டைரக்டா சொல்லி பல்வேறு முறைகளில் அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி இன்னும் பிளாக்மெயில் பண்ணி அவங்களை பண்ண வைக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பானதா இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை தடுத்து நிறுத்துறதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்னால முடியலை இப்ப இருக்கிற சட்டத்தினால முடியலை ஸோ இதை வந்து இந்த துறைக்கான பிரத்யேக பிரச்சனைகளுக்காக இதுக்கான சட்டங்கள் நமக்கு தேவைப்படுது